வணக்கம் நண்பர்களே. கேகேஆர் மற்றும் மும்பை இந்த ரெண்டு அணி மேட்ச் முடிஞ்ச பிறகு வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து மாறி இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு பார்த்தீங்கன்னா கேகேஆர் வந்து வந்திருக்காங்க. ஒரு மேட்ச்சில் மட்டும்தான் தோற்றுருக்காங்க, மூணு மேட்ச்சில் ஜெயிச்சிருக்காங்க. நெட் ரன் ரேட் பார்த்தீங்கன்னா ப்ளஸில் வந்திருக்காங்க. நெட் ரன் ரேட் வந்து ப்ளஸில் இருக்கக்கூடிய ரெண்டு அணிகள் தற்போது நிலவரப்படி பார்த்தோன்னா கேகேஆர் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ரெண்டு அணி மட்டும்தான் வந்து ப்ளஸ் ஒனில் வந்திருக்காங்க. மற்ற டீம்லாம் வந்து ப்ளஸ் ஜீரோ பாயிண்ட்டில் வந்திருப்பாங்க. இந்த ரெண்டு டீம் மட்டும்தான் வந்து ப்ளஸ் ஒனில் வந்திருக்காங்க. அதேமாதிரி வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் வந்து கடைசி மூணு இடத்துல இருக்கக்கூடிய அணிகள் வந்து இன்னும் அவங்களுடைய பாயிண்ட்ஸ் கணக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு லாடி ரெண்டில் தோற்றுருக்காங்க. இந்த முறை வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து பெருசாக நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது வந்து டவுட் தான். ஏன்னா அந்த டீம் வந்து ரொம்ப மோசமாக ஆடிட்டு இருக்காங்க. அவங்கள தவிர்த்துட்டு பார்த்தோன்னா தற்போதைக்கு வந்து எஸ்ஆர்ஹெச் இல்லாமல் லாஸ்ட் பிளேஸில் வந்து மும்பை, அதாவது ஒன்பதாவது இடத்துல வந்து மும்பை வந்திருக்காங்க. மூணு மேட்ச் ஆடி மூணுலேயும் வந்து தோற்றுருக்காங்க. சிஎஸ்கேவும் பார்த்தீங்கன்னா மூணு மேட்ச் ஆடி மூணுலேயும் தோற்றுருக்காங்க. அதாவது இதற்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவம் ஐபிஎல் வரலாற்றிலே நடந்தது கிடையாது. ஐபிஎல் வரலாற்றில் ஒன்று சிஎஸ்கே மொக்கே ஆடுவாங்க, மும்பை கெத்தா ஆடுவாங்க, இல்லை மும்பை மொக்கே ஆடுவாங்க, சிஎஸ்கே வந்து டாப்பில் வந்துருப்பாங்க. இந்த மாதிரி தான் வந்து நடக்கும். ஆனால் வந்து ஐபிஎல் வரலாற்றிலே முதன்முறையாக சிஎஸ்கே மும்பை ரெண்டு டீமும் வந்து கடைசியில் இருக்கிறது வந்து இப்போ தான் வந்து முதன்முறையை நம்ம வந்து பார்க்குறோம். ரெண்டு டீமுமே வந்து மைனஸ் ஒனில் வந்திருக்காங்க. அதுவும் வந்து கேகேஆர் கொடுத்த அதிர்ச்சி வந்து கண்டிப்பாக மும்பை ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக மீண்டு வந்துட முடியாது. ரெண்டே ஓவரில் மொத்த மேட்சுமே பார்த்தீங்கன்னா கமின்ஸ் வந்து மாற்றிட்டாரு. அதிவேகமாக 14 பந்தில் வந்து அரை சதம் வந்து அடிச்சிருக்காரு. இனிமே வந்து சிஎஸ்கே மும்பை ரெண்டு டீமாலே கம்பேக் கொடுக்க முடியுமா அப்படின்னா ரெண்டு டீமும் வந்து பிளே ஆஃபுக்கு போவாங்களா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறதான். இல்லை ஃபியூச்சரில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.